ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்றைய தேதியில் வீடு கட்டுறவங்க அப்புறம் பில்டிங் கட்டுறவங்க, ஸோ எனி கன்ஸ்ட்ரக்ஷன் மேக் பண்ணுறாங்களே, அவங்களுக்குலாம் இருக்கிற ஒரே டவுட் வந்துட்டு இந்த இன்ஜினியர்ஸுக்கும் மேஸ்திரிக்கும் என்ன வித்தியாசம், நாம் ஏன் இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும், நாம் ஏன் கொத்தனார்கிட்ட கொடுக்கணும், இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு நாம் பில்டிங் கொடுத்தோம்னா நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இருக்கலாம். இந்த சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? பிஃபோர் வி கெட் இன்டு த வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்டட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பாரிசன் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் இன்ஜினியர் விசஸ் மேஸ்திரி அவங்க ஒர்க் எப்படி இருக்கும், இவங்க ஒர்க் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்கிட்ட உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், அதே மாதிரி மேஸ்திரிட்ட உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒர்க் ப்ராசஸ்லேருந்து வருவோம். ஓகேவா? இப்போ இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜினியர் வந்துட்டு ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா காமன் மேனை அப்ரோச் பண்ணுறப்ப அந்த காமன் மேனோட தாட்ஸை வந்து புரிஞ்சுப்பாங்க. காமன் மேனோட தாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங்கை வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டில் முடிக்கணும், குவாலிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2D பிளான்லேருந்து உங்களுக்கு இன்டீரியர் பிளான் வரைக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு ரெக்கார்டாக இருக்கும். 2D பிளான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பிளான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பிளான், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ட்ராயிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், பிளம்பிங் ட்ராயிங் எதுவாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எங்கேயும் போகணுமோ இல்லை யாரையோ அணுக வேண்டியமோ அவசியமோ உங்களுக்கு கிடையாது, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது மூலமாக நீங்கள் உங்கள் பில்டிங்கில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற நாலேஜ் நீங்களே வந்து அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல இந்த காலம் இருக்குது, இந்த காலத்துக்கு இத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் ஒரு காங்கிரீட் ஒர்க்கோ இல்லை பிரிக் ஒர்க்கோ நடக்கும்பொழுது நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட தாராளமாக கேட்டு என்ன ரேஷியோ எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக அந்த டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு என்ன ரேஷியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அது சைட்ல நடக்குதா அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மேஸ்திரிட்ட வந்து அவங்கள ஒர்க் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க டிராயிங் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி சொல்ல வர எல்லாமே சொல்லலை, ஒரு 80% ஆஃப் மேஸ்திரிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிராயிங் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது. அதாவது 2D பிளான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல 2D பிளான், அதுதான் வந்து அவங்க வச்சுக்கிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற அனுபவத்தில் இத்தனை அடிக்கு இன்ன சைஸ் ஆஃப் காலம் யூஸ் பண்ணலாம், அதில் இத்தனை நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேசிஸில் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு கேட்டு தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதாவது கிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான ரேட். இப்போ நிறைய பேருக்கு வந்து திங்க் பண்ணலாம், அது மேஸ்திரிட்ட கேட்டாலும் சரி இன்ஜினியர்ட்ட கேட்டாலும் சரி ரெண்டு பேருமே ஸ்கொயர் ஃபீட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட்னா அது எப்படி வந்து நமக்கு ஒரு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுங்கிறது எதை பொறுத்த அமைதுன்னா நம்ம வாங்க போகிற மெட்டீரியல்ஸை பொறுத்து தான். ஓகேவா? ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வந்து இருக்கலாம். இப்போ ஒரு ராடை எடுத்துக்கிட்டோம்னா வந்து அம்மன் தான் யூஸ் பண்ணணும், எனக்கு கிட்ஸ்கால் தான் யூஸ் பண்ணணும், எனக்கு ஜேஆர் தான் யூஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஆண்டவர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி வெரைட்டி ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் நிர்ணயிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க டோட்டல் கான்ட்ராக்ட், மோஸ்ட்லி டோட்டல் கான்ட்ராக்ட் தான் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட்டும் பண்ணி தருவாங்க. எங்கே வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கணும், எங்கே என்ன டைப் ஆஃப் பிராண்ட் வாங்கணும், என்ன டைப் ஆஃப் ஷாப்பில் வாங்கணும், ஸோ இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஜினியருக்கு வந்து தெளிவாக தெரியும். ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் அவங்கள விட நிறையாவே வந்து இருக்கும். மெட்டீரியல் வாங்க போகிறப்ப நீங்கள் அவங்க கூட போயிட்டு செக் பண்ணிக்கலாம். வீடு கட்டுறவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற நாலேஜ் இல்லாதவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ என்ன அவங்க ஃபஸ்ட்டு ஐடியாவே தெரியாது. இன்ஜினியர்கிட்ட போனோம்னா அவங்க டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிடுவாங்க, உங்களுக்கு அலைச்சல் கம்மியாகும், ஒரு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ மேஸ்திரிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க லேபர் கான்ட்ராக்ட் தான் எடுப்பாங்க, அதாவது பூச்சி வேலை, கட்டு வேலை, காங்கிரீட் வேலை தான் அவங்க மோஸ்ட்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள மற்ற ஒர்க்குகள்லாம் கிளைண்ட்டு தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், அதாவது எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், பெயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஒர்க்கு வந்து அவங்க தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மேபி அந்தந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, இப்போ எலக்ட்ரிஷியன், டைல்ஸ் போடுறவங்க, பெயிண்டர்ஸ்லாம் வந்து பார்க்குற மேஸ்திரி இருக்காங்களே அவங்க ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் மேஸ்திரியால் கடைசி வரைக்கும் ஒரு வீடை முடிக்க முடியாதா, அதாவது குளிநோண்டதுலேருந்து பெயிண்ட் ஒர்க் வரைக்கும் நின்று முடிக்க முடியாதா அப்படின்ட்டு. கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா அவங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க் மட்டும்தான், அதாவது கட்டு வேலை, பூச்சி வேலை, காங்கிரீட் வேலை. ஓகேவா? அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களால டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க தொழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான், இதை விட்டுட்டு இவங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கோ இல்லை பிளம்பிங் ஒர்க்குக்கோ ஒரு பெயிண்டிங் ஒர்க்குக்கோ இவங்க வந்து நின்று சூப்பர்விஷன் வந்து பண்ணி கொடுக்க முடியாது. இதே ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன் தான். ஸோ அவங்க கடைசி வரைக்கும் இருந்து ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கர்ஸை வச்சுட்டு தான் அவங்க ஒர்க்கும் பார்ப்பாங்க. ஸோ இதில் சூப்பர்விஷனுங்கிறது இன்ஜினியரால் கரெக்டாக கொடுக்க முடியும், மேஸ்திரியால் கொடுக்க முடியாது. இதில் நான் அவங்க பக்கம் நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி, நம்பகத்தன்மை. இதில் ஒரு இன்ஜினியராக இருக்கிறவங்க லேபர் கான்ட்ராக்டும் எடுப்பாங்க, மெட்டீரியல் கான்ட்ராக்டும் எடுப்பாங்க, கன்சல்ட்டிங்கும் பண்ணுவாங்க. ஒரு மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி லேபர் கான்ட்ராக்ட் தான் எடுப்பாங்க, அதுலேயும் அவங்க சிவில் ஒர்க்கு தான் வந்து எடுப்பாங்க.
இதில் இப்போ ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறவங்க இன்ஜினியர்கிட்ட போயிட்டு அவங்க லேபர் கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் வாங்க போகிறப்ப உங்களுக்கு அந்த இன்ஜினியரால் ஹெல்ப் பண்ண முடியும். எங்கெங்கே வாங்கணும், எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம குவாலிட்டிலாம் செக் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு கூட இருந்து அவங்க வாங்கி தர முடியும். நம்ம லேபர் கான்ட்ராக்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மெட்டீரியல் வாங்குறப்ப இன்ஜினியர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பில்டிங் நடக்கிறப்ப எல்லா ஒர்க்லேயும் அவங்க கிளைண்ட் கூட நிற்க முடியும். இதுவே நீங்கள் மேஸ்திரிக்கிட்ட ஒரு லேபர் கான்ட்ராக்ட் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களால அந்த மாதிரி ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை தாண்டி சில பர்சனல் ஒர்க் இந்த மெட்டீரியல் வாங்குறது எங்கெங்கே வாங்கலாம்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குறது, அவங்க கூட போகிறது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நான் செகண்ட் ஆப்ஷனில் வந்து சொன்ன மாதிரியே அவங்க அந்த அவங்க ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் சிவில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சிவில் ஒர்க்கு தான் போக முடியுமே தவிர இந்த ஒர்க்லாம் அவங்களால பண்ணி கொடுக்க முடியுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்துட்டு ஒரு காமன் மேனாக ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போயிட்டு வாங்கணுன்னா அது தரத்தை எப்படி நாம செக் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாமல் தான் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு டவுட்ஸ் வரலாம், ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வராங்கன்னா அவங்களுக்கே ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது, இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. ஸோ இதை வந்துட்டு ஒரு இன்ஜினியர் தான் அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். நாலு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன், மேற்பார்வை. மேற்பார்வைங்கிறது நம்ம பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு வேலை. இதில் வந்துட்டு இன்ஜினியர்ஸ்கிட்ட போகும்பொழுது அவங்களுடைய வேலையே வந்து அதுதான், சூப்பர்விஷன் பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ இதில் வந்துட்டு கிளைண்ட்டுக்கு வந்து என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இன்ஜினியர்லாம் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்துட்டு சைட்டுக்கு வர முடியாத இடத்துலையோ இல்லை வெளிநாட்டிலேயோ ஒரு சுச்சுவேஷன்லையும் இருக்கிறப்ப இன்ஜினியராக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஃபோட்டோ எடுத்து அவங்களால என்னென்ன தர முடியுமோ அவங்க வந்து கிளைண்ட்டுக்கிட்ட தர முடியும். ரெண்டாவது, கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயப்படாமல் இருக்க முடியும். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு கிளைண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு முக்கியமான வேலை நடந்துட்டுருக்கப்ப வெளியில் இருக்கும் பொழுதோ இல்லை அந்த இடத்துல இல்லாத சூழ்நிலை வரும்பொழுதோ அவங்க பயப்படாமல் வந்து இருக்க முடியும். இதுவே நீங்கள் மேஸ்திரிட்ட கொடுத்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. ஏன்னா ஒரு மேஸ்திரியா வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து அந்த ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஒரு பிரிக் ஒர்க்கோ ஒரு பிளாஸ்டிங் ஒர்க்கோ நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ஒர்க் தான் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு அந்த ஒர்க்கில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருவதற்கு சான்சஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே வந்து இருக்குது. இப்போ ஒரு கட்டு வேலை கட்டிகிட்டு இருக்காங்கன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா ஒரு நபரால் ரெண்டு வேலையை வந்து பார்க்க முடியாது ஓகேவா. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து தவறுகள் நடக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் காமன் மேனாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது ஓகேவா. இதுவே ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த சைட்டில் இருந்தாங்கன்னா ஓகே இது வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல வந்து சரியாக இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல முடியும். அப்படி இல்லைனா ஒரு காமன் மேனாக இருக்கிறவங்களுக்கு இந்த இதை பற்றின நாலேஜ் வந்து இல்லைனா அவங்க வந்து தனியாக இன்னொரு இன்ஜினியர் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த ஒர்க் நல்லா இருக்கா இல்லைன்னா அதுக்கு இன்னொரு மேஸ்திரி அழைச்சிருந்து ஒர்க் நல்லா இருக்கா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற சூழ்நிலைக்கு காமன் மேனாக இருக்கிறவங்க தள்ளப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்து இதில் இல்லாமல் போகும். ஒர்க் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா என்ன ஒர்க் நடந்துட்டுருக்கிறதே சில கிளைண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ சூப்பர்விஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக தேவை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி. ஸோ இது என்னடா அவன் கடைசியாக வாரண்ட்டி அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஸ், ஏன்னா வந்துட்டு நம்ம வீடு கட்டுறோம்னா அதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வாரண்ட்டிங்கிறது ரொம்பவே முக்கியம், கேரண்டி எல்லாமே முக்கியம். ஏன்னா ஒரு வீடுங்கிறது லைஃப் டைம் சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கேரண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவே நீங்களே ஒரு காமனாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம், ஒரு ரெக்கார்டாக ஒருத்தவங்க ஒரு பேப்பரில் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கு வந்து ஒர்க் மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து சட்டையை பிடிச்சி கூட கேட்கலாம் ஏன் இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்துட்டு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மறுபடியும் வந்து ஒரு காமன் மேனாக இருக்கிறவங்க மறுபடியும் போய் கேட்டோம்னா நமக்கு சரியான தகவல் வராது. ஸோ இன்ஜினியராக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே இந்த ரெக்கார்டெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி தான் அவங்க பில்டிங் வந்து பண்ணியாகணும் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் கான்ட்ராக்டர் மேஸ்திரிக்கிட்ட வந்து போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்னதாக ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிளான் தான் நார்மலாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி தான் அவங்க பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு கேரண்டியை நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் எல்லா மேஸ்திரியும் சொல்ல வரல, இன்ஜினியர்ஸ்லேயும் சில நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க, கான்ட்ராக்டர்ஸ்லேயும் சில நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க. ஏன்னா ஒரு பில்டிங் வந்து கட்ட போகிறப்ப ஒரு 20 லட்சரூபா மதிப்புள்ள நம்ம பில்டிங்கை கட்டுறோம்னா அதை இன்ஜினியர் ஒருத்தவங்க சூப்பர்விஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த சேலரியை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொகை தான் அந்த 20 லட்சரூபாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப. ஆனால் இந்த சின்ன தொகைக்கு பயந்துக்கிட்டு நம்ம ரெக்கார்டு எதுவும் இல்லாமல் நம்ம பில்டிங்கை வந்து கட்டினோம்னா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியருடைய சஜஷன் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் இதை நீங்கள் ஃபஸ்ட்டே இதெல்லாம் திங்க் பண்ணி நீங்கள் பில்டிங் பண்ணினா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விஷயத்தை கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்கள் பில்டிங்கை யார்கிட்ட தரலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு கட்டுங்க ஓகேவா. ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுன்னு சொல்லி நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பெட்டரானோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் என்ன வீடியோ மேக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அதை வீடியோவாக மேக் பண்ணுறோம் ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் டபுள் டஸ்.
பை பை.